தெய்வமே கையில வச்சு பைக்ல வச்சு பைக் வச்சிருந்தா சார் ஏதோ மாற்ற மாதிரி கிளிக் இல்லை சார் வலிமை காரணத்தால சரி, அதாவது சாமானியனுக்கு ஆளுமை கோளாறு இருக்கு. போனா வேலை நடக்குமா, ஏதாவது சொல்லுவாங்களா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வியை கண்டு பயம், நோ சொல்றது கண்டு பயம், இப்படி ஒரு தயக்கம் இருக்குது. இந்த தயக்கெல்லாம் ஆளுமை கோளாறுலாம் எங்க போகும்னா, இது போன்ற 10 ரூபாய் இயக்கம் இருக்கு இல்லையா, இது போன்ற இடத்துல ஒன்று கூடும்போது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசி புரிஞ்சிக்கும் போது அமைப்பாக மாறும் பொழுது அந்த ஆளுமை கோளாறெல்லாம் கிளியர் ஆகிடும். நான் இந்த அமைப்பில் இருக்கேன் அப்படின்னா அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தனியாக போய் ஒரு ஆஃபீஸில் நிற்கிறதுக்கும் 10 ரூபாய் இயக்கத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கொஞ்சம் பிரேக் போடுவாங்க. 10 ரூபாய் இயக்கம் தகவல் சட்ட உரிமை அமைப்பு, வீட்டு வாசலில் ஒரு போர்டு வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், போலீஸ்காரங்க டக்குன்னு ஏப்பா வெளியே வா முன்சாமி அப்படி கூட மாட்டாங்க, சார் இருக்காரா அப்படின்னு கூடுவாங்க. இது வந்து எதுக்குன்னா ஆளுமையை வளர்த்து கொள்ள, என்னது ஆளுமையை வளர்த்து கொள்ள. ஏன் ஆளுமையை வளர்த்து கொள்ளணும்னா, நல்ல விஷயங்களை உருவாக்குவதற்கும் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து குடிமக்களும் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. என்னது கடமை சட்டப்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் நீ வாழ்கிற, பிறக்கிற, இறக்கிற, வாழ்கிற இடையில இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு கடமையாக இருக்கிறது. என்னது கடமையாக இருக்குது. அப்போ கடமையாக இருப்பதற்கு உங்களுடைய கடமையை செய்யணும்னு என்னென்னா நாட்டை முன்னேற்றணும். அப்போ நாட்டை முன்னேற்றணும்னா நாட்டில் களை பத்தாம பார்த்துக்கணும். என்ன பத்தாம பார்த்துக்கணும், களை களை. வயக்காட்டில் களை பத்திருச்சுன்னா வயக்காடு நல்லா இருக்காது, நாட்டில் களை பத்திருச்சுன்னா நாடு நல்லா இருக்காது. இந்த களை அப்பப்போ பத்தாம பார்த்துக்கிறதுக்கு அருவா வச்சு கொத்திக்கிட்டு இருப்போம்ல, களை பத்தாம பார்த்துக்கிறதுக்கு 10 ரூபாய் இருக்கும். களை பத்தாம இருக்கிறதுக்கான பார்த்துக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான அமைப்பு. அந்த அமைப்பில் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்து நேரடியாக மறைமுகமாக உங்களுடைய உழைப்பு நேரம் எல்லாம் நீங்கள் கொடுப்பதனால் இந்த நாடு அடுத்து இப்போ இல்லை உடனே இல்லை அடுத்த தலைமுறை நம்ம பசங்க எல்லாம் மாறிடுவாங்க, அது விஷயம் தெரிஞ்சிடும். அடுத்த கட்டம் சமூகம் நகரும். அப்போது அதில் அந்த பணியை நம்முடைய நல்வினை விஸ்வராஜ் ஐயா வழக்கறிஞர் ஐயா முழு முதலாக தன்னுடைய வாழ்க்கையை நேராக அதுக்கு டெடிக்கேட் பண்ணி தன்னை அர்ப்பணித்து கொண்டு அது தமிழ்நாடு முழுக்க சாமானியர்கள் வாழ்கின்ற மதுராந்தகன் டவுனுக்கு போய் பேசியிருக்கலாம், இந்த கூட்டத்தை நடத்துட்டு இருக்கலாம், செங்கற்பட்டில் நடத்துட்டு இருக்கலாம், அந்த கீழே வேரில் போய் பத்தணும். அந்த கிராமங்களில் கிராமங்களோட ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே போய் பார்க்கணும். ஏன்னா பல்வேறு டிஸ்ட்ராக்ஷனில் இவன் தான் இருக்கிறான், ரூரலில் இருக்கிறவன் தான் இருக்கான், மொபைலில் இருக்கிறான், டிவியில் இருக்கிறான், அட்ராக்ஷனில் இருக்கிறான். அவங்கள எல்லாம் அந்த கிராமத்திலேருந்து, ஒரு கிராமத்திலேருந்து ஒரு தம்பி இங்கே வந்துட்டான்னா அந்த கிராமம் மாறிடும், அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து கணக்கு ஒழுங்காகிடும், அந்த கிராமத்தோட நிதி ஆதாரம், நீர்வள ஆதாரம், எல்லா ஆதாரங்களும் பாதுகாக்கப்படும். அப்போது அந்த கிராமத்தில் இருக்கிறது இந்த தகவல் போய் ரீச் ஆகும் ரைட்டுங்களா. அப்போது அது எங்கன்னா 10 ரூபாய் இயக்கம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கிராமங்களில் வேர் பிடிக்கிற இடத்துல போய் வேலை செய்கிறாங்க, கிராம முன்னேற்றம் தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அமைப்பில் நீங்கள் எல்லாம் உறுப்பினர்களாக இருப்பது உங்களுடைய அரசியல் சட்டப்படியான சமூக கடமை. இந்த நாட்டில் பிறந்தீங்கன்னா ஒரு கடமை இருக்கு இல்லையா, சமூகத்துக்கு என்ன செய்யறேன்ட்டு, சோறு வீடு தன் பெண்டு தன் பிள்ளை, சோறு வீடு இவையுண்டு தான் உண்டு
என்று இருப்பதுன்னு ஒரு ஒரு இருக்கு, அது இருக்கணும், அது வேணான்னு சொல்ல. அதே போல சமூகத்துக்குன்னு வரும்பொழுது எதையாவது ஒரு அமைப்புல இருக்குதுல, 10 ரூபாய் அமைப்புல இருந்து செயல்படுவது உங்களுடைய சமூக கடமையை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்திருந்த இந்த பகுதியில் இருக்கின்ற நெல்வாய் கூற்றோடு பகுதியில் இருக்கின்ற 10 ரூபாய் இயக்க முன்னணியினர்கள், நம்முடைய இந்த பகுதியை சேர்ந்த 10 ரூபாய் இயக்க முன்னணியினர்கள் அனைவருக்குமே இப்படி ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியினையும் ஐ லவ் யூ சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது என்னுடைய பாடத்திற்கு போகிறேன். வந்த பாடம் இது பேச்சில்லை, இளைஞர்களுக்கு தேவையான பாடம். அதனால வந்து முடிந்த அளவிற்கு நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா நோட்ஸ் எடுங்க, கவனிக்க முடிஞ்சா கவனிங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க, முழு சிந்தனையோடு ஃபோக்கஸோடு கொடுங்க. நிலத்தை பற்றி பேச போகிறோம், நில சிக்கல்கள் தீரதுக்கு வழிகாட்ட போகிறோம். கிராமங்களில் அடித்தட்டு மக்களுக்கு இருக்கின்ற பெரும் பிரச்சனை பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நான் பேச போகிறேன். உங்கள் ஊரில் பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பட்டா மாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஊருக்கே பட்டா இல்லாத பிரச்சனை, எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லாத பிரச்சனை, இப்படி எல்லா வகை பட்டா பிரச்சனைகளுக்கும் எப்படி வழி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஐ பயன்படுத்தி நீங்கள் எப்படி வெற்றி பெறலாம் என்பதனையும் நான் சொல்கிறதுக்கு தான் இந்த பாடம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நில நிர்வாகம், அதாவது லேண்டு ரைட்டுங்களா, நிலத்துக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மொத்தம் 5 துறை இருக்கு. என்னது 5 துறை இருக்கு. நீங்கள் இப்போ நேரடியாக சந்திக்கிற வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் வருவாய் நிர்வாகம், வருவாய் மற்றும் பேரிடர் ஆணையரகம் அப்படின்னு ஒரு தலைப்பில் அவங்க இயங்குறாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருவாய் தான், வருவாய்த்துறை தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் இந்த வருவாய் நிர்வாகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இருக்கின்ற வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையகம், அதற்கு கீழே தான் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அப்போ இது வேணான்ற அண்ணன் பின்னாடி கேக்குதுங்களா, உங்களுக்கு கிட்ட எக்கவா இருக்கு நினைக்கிறேன், நான் மைக்கை தள்ளி வச்சுக்கிறேன் ரைட்டுங்களா. ஆ வெறும்னே நான் பேச ரெடிண்ணா, பின்னாடி கேக்க நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, டிஸ்டர்பன்ஸ் பார்க்காதீங்க. ஆ ரைட், சரி நல்லா நீங்க கவனிக்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா வருவாய்த்துறை மட்டும்தான் நிலத்தை பார்த்துக்குதுன்னு இல்லை, வெள்ளக்காரங்காலத்தில் வருவாய் கழகம்னு ஒன்று இருந்தது, வருவாய் போர்டு, என்னது ரெவென்யூ போர்டுன்னு ஒன்று இருந்தது, அதை கலைச்சிட்டாங்க. அதை சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நாம் கலைச்சிட்டோம், நாம் 1980 கலைச்சிட்டோம். எப்போ கலைச்சிட்டோம், 1980 நாம் கலைச்சிட்டோம். வருவாய் கழகம்னு ஒன்று இருந்தது, அந்த மைண்ட்லேயே அந்த வருவாய் கழகத்தையும் இன்றைக்கு இருக்கிற வருவாய் நிர்வாகத்தையும் சொல்லி ரெவென்யூன்னு சொல்லி, ரெவென்யூனா வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர்ன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு அது அதோட புரிதல், அதோட அந்த முடிச்சுகளை நீங்கள் அவிழ்த்துக்கணும். முதல்ல வருவாய் நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் ஒன்று ரைட்டுங்களா, அவங்க உங்களுக்கு முன்னாடி சேவையை கொடுப்பதற்காக நிற்கிறார்கள். என்னது உங்களுக்கு முன்னாடி சேவையை கொடுப்பதற்காக நிற்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு பின்னாடி அசோக சக்கரத்தில் எப்படி 4 சிங்கம் இருக்கும், அதுபோல நில நிர்வாகத்தில் 5 ஆணையரகம் இருக்கிறது. நில நிர்வாகத்தில் 5 ஆணையரகம் இருக்கிறது, அது தெளிவாக தெரியணும். நம்ம நாடு நம்ம லேண்டு, நம்ம லேண்டை எத்தனை பேர் நிர்வாகம் பண்றாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தெரியணும். அதில் முதல்ல உங்கள் முன்னாடி தெரிகிறது
வருவாய் நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை அப்படியே பின்னாடி அசோக சக்கரத்தில் பின்னாடி சிங்க போல இருக்கிறது நில அளவை துறை. என்னது அது? தனி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது தனி. வருவாய் நிர்வாகத்தில் ஒரு சர்வேயர் இருக்காரு, அவர் வந்து நிலம் அளந்து தராரு. அவர் நில அளவை துறையில் பராமரிப்பு துறை, என்னது நில அளவை துறையில் மெயின்டெனன்ஸுக்காக அந்த இடத்துல தாலுகால உட்காந்துருக்கார். நில அளவையில் அவரும் பராமரிப்புக்காக இருக்கார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரெண்டாவது நில அளவை துறை. மூன்றாவது நிலவளத்துறை என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாடு முழுக்க நிலங்களை மறுநில அளவை செய்வது அவர்களுடைய பணி. வருவாய்த்துறையோட பணி என்ன? பேரிடர் நிர்வாகத்துக்கு நிர்வாகம் பராமரிப்பு பணி. நீங்கள் வந்து பாக பிரிவினை பண்ணி படம் மாற்றி சொத்து மாற்றி பத்த பாராதீனம் பண்ணி வருவீங்க, கோர்ட்டில் டிகிரி பெற்று என் சொத்தை பிரித்து கொடு, என் பேர் வருது, பட்டா மாற்று, கணக்கை எழுது அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் வருவாய் நிர்வாக. இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு ஹோட்டலில் சோறு போடுறான், குழம்பு ஊற்றுறான், ரைட்டா? அவங்க சாம்பாரில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணணும், உப்பு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்க போட முடியாது. அடுப்பை கரைக்கி போனால் அங்கே வேறு ஒரு கிச்சன் இருக்கு. இங்கே பராமரிக்கிற சாப்பாடு போடுறவங்க சரி பண்ணுக்கு அதிகாரம் கிடையாது. தட்டில் இருந்தால் சாப்பாடு போடுவாங்க, சட்டியில் இருந்தால் சாப்பாடு போடுவாங்க, ரைட்டுங்களா? அதுபோல் வருவாய்த்துறை புக்கில் இருந்தால் போடுவாங்க, புக்கில் இல்லைனா கை விட்டுருவாங்க. அங்கே போய் முட்டி மோதிக்கிட்டு நேரத்தை வீண் பண்ணக்கூடாது. கிச்சனுக்கு போகணும், என்னது கிச்சனுக்கு போய் வேலையை செய்யணும். ஆனால் நெல்வாய் கூட்டு ரோட்லேருந்து கிளம்புறவன் மதுராந்தகம் தாலுகா ஆஃபீஸே அவனுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ஃபீலிங் இருக்கும். மதுராந்தகம் இல்லாட்டி செங்கல்பட்டுக்கு போகிறதே முதலமைச்சரை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அவனே கிளர்க்கு வேலை தான் செஞ்சிட்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் நின்றுட்டு இருப்போம். அப்போது அதிகாரம் எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்தந்த பிரச்சனைக்கு. அது சாமானியனுக்கு தெரியணும், இல்லாட்டி அதிக செலவு பிடிக்குது உங்களுக்கு. முதல் துறை வருவாய் நிர்வாகத்துறை வந்து ஒன்லி அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நில அளவைத்துறை நிலங்களை காலந்தோறும் அளந்து சர்வே செய்கிறாங்க, மெயின்டெனன்ஸ். உங்களுக்குள்ளே இப்போ தாலுகா ஆஃபீஸில் இருக்கார்ல, அவரை பற்றி நான் பேசலை. அவர் வருவாய் மேலாண்மையில் வந்துடுறாரு மெயின்டெனன்ஸில், ஒரு யூனிட்டை மட்டும் அங்கே விட்டுட்டாங்க. நில அளவைத்துறை தன்னோட ஒரு யூனிட்டை மட்டும் தாலுகாவில் போய் உக்காந்துக்கோ, அங்கே ஏதாவது பார்ட்டிஷனு பாக பிரிவினு பட்டா மாற்றம் இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு அளந்து கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட நில நிர்வாகம் அதாவது வருவாய் நிர்வாகம் முடியுது. நில அளவைத்துறையில் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிலத்தை மறுநில அளவை செய்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் தெரிய மாட்டேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு மறுநில அளவை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மறுநில அளவை நடந்துக்கிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் மறுநில அளவை கரெக்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு ஊரில் போய் சர்வேவே நடக்காத ஊரில் இருக்குன்னா இருக்கு, என்னது சர்வேவே பட்டா வேணும் பட்டா வேணும்னு சொல்கிறான், ஒருத்தன் சண்டை போடுறான் என்கிட்ட. அவன் ஊருக்கு போனா அவன் ஊரில் சர்வேவே நடக்கலை, எந்த ஊரும் இல்லை. நம்ம நல்வினை விஸ்வராஜ தாலுகா தான், ராசிபுரம். ராசிபுரத்தில் ராசிபுரத்தில் நாரக்கிணறுன்னு ஒரு ஊர் இருக்கு மலை அடிவாரத்தில். ராசிபுரத்தில் நாரக்கிணறுன்னு ஒரு ஊர் இருக்கு. நான் தம்மம்பட்டியில் ஒரு ப்ராஜெக்டுக்காக போகும்போது எங்களுக்கு பட்டா கிடைக்கல ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒரு கூட்டம். என்னதாயா பிரச்சனைன்னு போய் பார்த்து ரெக்கார்டை பார்த்தோட எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மற்ற ஊரெல்லாம் 1880 1860 1912 எல்லாம் சர்வே நடந்திருக்கு. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஜமீன் கிராமங்களில் 1960 நடந்திருக்கு. சுதந்திரம் அடைஞ்சு முடிஞ்சாச்சு, 50 ஆச்சு. வெள்ளக்காரன் சர்வே பண்ணி 150 ஆச்சு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்து 150 ஆச்சு. இன்னைக்கு ராசிபுரம் நார கிணறுல டேப்பை பிடிச்சி அளந்து இதுக்கு இதுதான் நம்பரு இதுக்கு இதுதான் நம்பர்னு இன்னைக்கு சர்வேவே நடக்கலை. என்னது அசல் ரயத்துவாரி
ஒரிஜினல் ரயத்துவாரி அசல் ரயத்துவாரி இன்னும் நடக்கல. நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் நெய்வேலி டவுன்ஷிப் இருக்கு. நெய்வேலி டவுன்ஷிப்பில் சுற்றி விஜயமாநகர்னு ஒரு ஊர் இருக்கு, நெய்வேலி டவுன்ஷிப் சுற்றி. அதெல்லாம் வெள்ளக்காரன் இங்கே வந்து மைன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிறவங்களாம் கொத்தாத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட்டான். இப்போ அது டவுன்ஷிப் லிமிட்டில் தான் இருக்குது. அவங்க யாருக்குமே சர்வே பண்ணல, அப்படி அப்படியே இருக்கிறான். என்னது, அவனுக்கும் பட்டா கிடைக்கல. பட்டா வேணும், பட்டா வேணும், போராடுறான். சட்டி பானை குடலாம் எடுத்துட்டு ரோட்டில் வந்து உட்காடுறான். தாலுகா தாசில்தார் வந்து பேசிட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். தாசில்தார் சொல்லிட்டாரு இனி நடந்துடும், கலெக்டர் வந்து சொல்லிட்டாரு நடந்துடும். நடக்காது, அது நடக்கலை. அதுக்கு முதல்ல ஜீவோ போடணும், பணம் ஒதுக்கணும், பாலிசி போடணும், எம்எல்ஏ எடுத்துகிட்டு போயிட்டு முதலமைச்சர்கிட்ட பேசணும். கோரிக்கை எங்கே வைக்கணும்னே தெரியாமையே 20 வருஷமும் நெய்வேலியில் அள்ளப்பட்டுருக்காங்க. விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. இப்போ இதை பார்க்க வேண்டியது யாருன்னா நில அளவை துறை. இதை பார்க்க வேண்டியது யாரு, நில அளவை துறை. சிவகங்கை மாவட்டம் போயிடுங்க, திருப்பத்தூர் வட்டம் போயிடுங்க, காரைக்குடி போயிடுங்க, செட்டியாருங்க வீடெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அங்கே எல்லாமே, ரைட்டுங்களா? அதெல்லாம் எஸ்டேட் ஒழிப்பில் அவங்களுக்கு எல்லாம் ரயத்துவாரி பட்டா, அது நத்தம் பட்டா கொடுக்க முடியாது. நத்தம் பட்டா 34 சென்ட்டுக்கு கீழே தான் கொடுக்கணும்னு ஜீவோ. அங்கே இருக்கிற எல்லா வீடும் ஒரு ஏக்கரில் பெரிய பங்களா கட்டி வச்சுருப்பான். ஆனால் 200-300 வருஷமாக வாழ்கிறான். 60 ஆண்டு வாழ்ந்தால் அவனுக்கு பட்டா கொடுத்தாகணும். அந்த பகுதிகள் எல்லாம் அளந்தாங்க, நிலவரி விதித்தாங்க, நில வரி விதித்தாங்க, பட்டா பேர் போடலை, புறம்போக்குன்னு வகைப்படுத்திட்டு போயிட்டாங்க. சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, 50 கிட்டதாச்சு. இப்போ அவங்களுக்கு மறுபடி ப்ராப்பராக அளந்து அவங்களுக்கு வந்து சர்வே பண்ணி உட்பிரிவு நம்பர் கொடுத்து பட்டா கொடுக்கணும். அப்போ நில அளவை முடியாமல் பட்டா யாருக்கும் கொடுக்க முடியாது. பட்டா வேணும், பட்டா வேணும்னு இந்த கத்திர தமிழ்நாட்டில் இது போல் ட்ரைபல் ஏரியா கிராமங்கள்லாம் சர்வேவே நடக்கலை. அவங்களுக்கு இந்த நில அளவை துறையோட காலை பிடிச்சி கூப்பிட்டு வந்து இங்கே வந்து இதை பண்ணுன்னு சொல்லணும். அது கிராமமாக இருக்கிறதுனால, அவங்களுக்கு வலிமை இல்லாததுனால, அதிகாரத்தை நோக்கி போகாதனால, இப்போதைக்கு ப்ராஃபிட் இல்லாததுனால இதெல்லாம் நடக்கலை. ஆனால் நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் அப்படியே வாழ்கிறாங்களே தவிர அவங்களும் இது வரைக்கும் நகத்தலை, நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு பெருசாக போடலை, ஆர்டிஐயில் கேள்வி கேட்கலை, பட்டா கூடுன்னு போய் வருவாய் நிர்வாகத்தில் போய் முட்டுறாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நான் 5 சொண்டை நிலத்தில், முதல்ல வருவாய் நிர்வாகம், அது உங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிறது, உங்கள் முன்னாடி இருக்கிறது, ரிசப்ஷனு, அது சோறு போடுறவன் தட்டில் இருந்தால் போடுவான், இல்லைனா அடுத்து எங்கே போகணுன்னு நீங்கள் முடிவு பண்ணாமல் அங்கேயே நின்றுடுறீங்க. 10 வருஷமாக போகிறேன், 20 ஆர்டிஐ போட்டேன், 50 ஆர்டிஐ போட்டேன், நேராக போனேன்ட்டு. அப்போ புரிந்து கொள்ள வேண்டியது நில அளவைத்துறைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் நில வரி திட்டம். என்னது, நில வரி திட்டம் ஆணையரகம். நிலவரி 3வது, அந்த சிங்க அசோக சக்கரத்தில் நிற்கிற மாதிரி இந்த பக்கம் சைடில் நிற்கிது, ரைட்டுங்களா? இந்த நிலவரி திட்டம்னா என்னென்னா, விவசாய நிலத்திற்கு நிலவரி விதிப்பது, நகர்ப்புறத்துக்கு நிலவரி விதிப்பது. விவசாய நிலத்திற்கு நிலவரி பாசன ஆதாரங்களை வைத்து நஞ்சையா புஞ்சையா வச்சு மலையை வச்சு இவ்வளோ இவங்களுக்கு வரி விதிக்கணும் அப்படின்னு வரி விதிக்கிறது, விவசாய நில வரி விதிக்கிறது. நிலவரி திட்டம் என்பது தனி கமிஷன் ரேட், தனி ஆணையரகம். அதுக்கப்புறம் நகரத்தில், நல்லா கவனிங்க, நகரத்தில் வேக்கன் லேண்ட் டேக்ஸ், காலி நிலத்துக்கு வரி விதிப்பது அவங்களுடைய பணி, அவங்க வேலை செய்கிறாங்க. 0.04% நிரூபிச்சிருக்காங்க, 100 ரூபாய்க்கு. என்னது, டவுனில் வரி, நில வரி. அப்போ நகர்ப்புற நில வரி அவங்க தான் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நிலவரி திட்டம் என்று ஒரு ஆணையரகம் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 4வதாக ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, 4வதா இருக்கிறது யாருன்னா, நில சீர்திருத்தத்துறை ஆணையரகம். நில சீர்திருத்தத்துறை ஆணையரகம் 4வதா இருக்கிறது. கவனிங்க, கேள்வி கேட்பேன். ஹை சப்ஜெக்டு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட கம்பைண்டாக தெரியாது,
5000 ரூபாய் கட்டி உக்காந்தா கூட தெரியாது உங்களுக்கு ஹை நாலேஜ் சாதாரண விலையில் சாமானியம் கிடைக்குது. கவனிங்க, விட்டுறாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நாலாவது இருக்கிறது சிங்கம், நில சீர்திருத்த துணை. நில சீர்திருத்த துறை என்பது உபரியாக யாரெல்லாம் நிலங்களை வைத்திருந்தார்களோ அவர்களிடம் நிலத்தை கையகப்படுத்தி நிலமற்றவர்களுக்கு வழங்குவது. நிலத்தை கையகப்படுத்தி நிலமற்றவர்களுக்கு வழங்குவது. நிலத்தில் ஒரு ஒரு உங்களுக்கு எப்படி சொல்ல வருது, அனைவருக்கும் நிலம் போய் சேரணும் அப்படின்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த நில சீர்திருத்தத்துறை பூமி தானப்போடும் இன்னைக்கு நில சீர்திருத்தத்துறையோடு சேர்ந்திருக்கிறது. நில சீர்திருத்தத்துறையோடு பூமி தானமும் அங்கு சேர்ந்திருக்கிறது. நாலு சிங்கம் சொல்லிட்டேன், வருவாய் பேரிடர் நிர்வாகம் சொல்லிட்டேன், நில அளவைத்துறை சொல்லிட்டேன், நிலவரி திட்டம் சொல்லிட்டேன், நில சீர்திருத்தத்துறை சொல்லிட்டேன். இந்த நாலுக்கும் மேலே நடுவில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி உள்ளே இருக்கிறது நில நிர்வாகத்துறை கமிஷனரகம் சிஎல்ஏ. அப்போ அஞ்சு பேர் இருக்கிறாங்க, இந்த அஞ்சும் கூட்டாக சேர்ந்தாதான் லேண்டு, அஞ்சும் கூட்டாக சேர்ந்தாதான் லேண்டு நிலம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அந்த துறை எந்த துறை, நில நிர்வாகத்துறை என்ன பண்ணுதுன்னா மத்திய அரசுக்கு ஏர்போர்ட்டுக்கு நிலம் தேவையா, மாநில அரசுலேருந்து கொடுக்கறது லேண்ட் டிரான்ஸ்ஃபர், மத்திய அரசுக்கிட்ட இருந்து திரும்பி வரணுமா லேண்ட் டிரான்ஸ்ஃபர், நகராட்சி நகராட்சி சுடுகாடு நில நிர்வாகத்தோட கட்டுப்பாடு, எல்லா நிலமும் நில நிர்வாகத்தோட கட்டுப்பாடு, உள்ளாட்சி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், என்னது உள்ளாட்சி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மதுராந்தகத்துக்கு இந்த சுடுகாடை நடத்திக்கப்பா அப்படின்னு கொடுத்தா அது நகராட்சி கண்ட்ரோலுக்கு வந்துடுது, உள்ளாட்சி துறைக்கு வந்துடுது. நாளைக்கு உள்ளாட்சி நான் இங்கே சுடுகாடு பண்ணலை அப்படின்னா திருப்பி எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, நில நிர்வாகத்துக்கு இருக்கிறது. இதுதான் நில நிர்வாகம். அப்போ இது எல்லாத்துலேயும் அஞ்சுலேயும் அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கான், என்னது அஞ்சு ஆஃபீஸர் இருக்கான், அது அதுக்கு மேலே ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவருக்கு மேலே ஒரு நாலஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இவங்கெல்லாம் உக்காந்து பாலிசி ஃப்ரேம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க பாலிசி ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த பாலிசியில் இந்த ரெவன்யூ போர்டு உருவாக்கின சட்டமெல்லாம் 1800 முன்னாடி இப்போ வரைக்கும் அது பொருந்தி போகணும், இப்போ கரண்ட்டு அஃபேருக்கு அக்கமடேட் ஆகணும், அது உள்வாங்கப்படணும், அதுக்கெல்லாம் வந்து அவங்க திட்டம் போட்டு யோசித்து வேலை செய்கிறாங்க. மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. அங்கே வேலை செஞ்சால் இங்கே அடிவிடும், எங்கே வேலை செஞ்சால் நெல்வாயில் இருக்கிற ஒரு சாதாரண விவசாயிக்கு அடிவிடும், சாதாரண விவசாயி கேள்வி கேட்டால் அங்கே ஒழுங்காக வேலை செய்வான். என்ன வேலை செய்கிறான், இந்த அஞ்சு துறையில் நில சீர்திருத்த துறைன்னு ஒன்று இருக்கு, விவசாய உபரியாக ரெடியாக இருக்கிட்டு இருந்த இடத்த நிலத்தை எடுத்து கிராமமே நில உடமையாக ரெடியாக இருந்துச்சு இந்த பகுதியில் எடுத்து நிலமற்றவர்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டாங்க, கொடுக்காம நிறைய கையில் வச்சுருக்கிறாங்க. இப்போ அங்கே ஜீவோ போடுறான், போன வருஷம் உட்காந்து என்ன போடுறான்னா இந்த நிலத்தை விவசாயிகளுக்கு தான் கொடுக்கணும்னு பழைய சட்டம் உள்ள ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டான், கம்பெனிங்களுக்கும் கொடுக்கலாம். என்னது திருத்தும் போது இங்கே நம்ம ஆள் விஜய் படமோ ரஜினி படமோ பார்த்துட்டு இருந்தாங்க, இந்த சட்டம் திருத்தும் போது பயங்கர டாக் எதை பற்றி ஓடுது, வீட்டில் இருக்கிற கோவனை கழட்ட போகுது, ஆனால் அவன் டிவியில் உட்காந்துருக்கான், என்ன இருக்கா டிவியில் உட்காந்துட்ருக்கான். 1000 ரூபா ஸ்கீமு மிக்சி கிரைண்டரில் உட்காந்துருக்கீங்க, ஆனால் ஒரு உரிமை படிக்க போகுது. அப்போ உங்களுக்கு சட்டத்தில் மாற்றம் நடக்கிறது தெரியல, ஏன்னா சட்ட விழிப்புணர்வும் சட்ட விழிப்புணர்வு இயக்கமும் அடித்தட்டு மற்றும் நடுத்தர சாமானிய மக்கள்கிட்ட போய் உக்காரலை அப்படி என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது போல் நான் ஏராளமாக சொல்லுவேன், இந்த 2 ஆண்டு ஆட்சியில் மட்டும் தமிழ்நாட்டில் போடப்பட்ட அரசாணைகளில் சாமானியர்களுக்கு பாதிப்பு வருவது கிட்டத்தட்ட 20 மேலே, என்னது சாமானியனுக்கு ஆனால் தெரியாது, டே எந்திரிடா டே எந்திரிடா அப்படின்ட்டு கத்துறா கூட ஏன்னா சாமானியனுக்கு புரிய மாட்டேன்ட்டு. எங்கள் லாங்குவேஜில் சொல்லுனா என்னென்னா சொல்கிற ஒன்றுமே புரியலண்ணா, ஏன் சொல்லு எல்கேஜி பையனுக்கு டிகிரி சப்ஜெக்ட் போய் பேச வேண்டியிருக்குது, இந்த மாதிரி பண்ணுறான் ஆர்கனைஸ் ஆகுங்க பேசுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, புரியல. அப்போ என்ன நடக்குது, கற்பிக்க வேண்டியிருக்கு, என்ன இருக்கு கற்பிக்க வேண்டியிருக்கு, கற்பிக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ருக்கு. இன்றைக்கி கற்றுக்கிறதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவான்,
அடித்தட்டு மற்றும் நடுத்தர சாமானிய மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னா இந்த நாட்டில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சம பங்கு இருக்கு. இந்த பங்கு இருக்கு, சம பங்கு இருக்கு. உங்கள் ஊரில் மலையை ரெண்டாக அறுத்தா அதில் ரெண்டு கல் உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த மண்ணின் மைந்த நீங்கள் ரைட்டுங்களா சொல்ல வருது. இங்கே ஒரு 1000 ஏக்கர் பொலி போட்டு தனியாக இருக்கு தாரை வார்த்தா அதில் உங்களுக்கு 10 ஏக்கர் பங்கு இருக்கு ரைட்டுங்களா. ஏன்னா மண்ணின் மக்கள் நீங்கள், நீங்கள் தான் நாடு. நாடு வேறு, எம்எல்ஏ வேறு, மந்திரி வேறு, அரசு வேறு இல்லை. நீங்கள் தேர்ந்தெடுத்து தான் அவங்க போகிறாங்க ரைட்டுங்களா. அவங்கெல்லாம் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு பர்த் ரைட்டே கிடையாது. என்னது அதை நீ அந்த காலத்தில் முடியரசு காலத்தில் தான் அவங்களுக்கு பர்த் ரைட்டு ரைட்டா. நிலம் ஒன்றுது, என்னது நிலம் ஒன்றுது, நாடு ஒன்றுது, சட்டம் ஒன்றுது ரைட்டா, இந்த நிர்வாகம் ஒன்றுது. முதல்ல நீ ஆளுமையாக மாறி இது என்னது அப்படின்னு நினச்சின்னா தான் சரியாக வரும். அதுக்கப்புறம் இந்த நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னு தெரியணும் ரைட்டுங்களா. 5 நிர்வாகம் இருக்குது, 5 ஆணையரகம் இருக்குது. என்னது 5 ஆணையரகம்? நம்ம தம்பிங்க ஆர்டிஐ போட்டா ஆணையரகத்துக்கு போடுங்க, வட்டாட்சியருக்கு போடாது. என்னது ஆணையர் இழுங்க, என்னது ஆணையர் இழுங்க, சிஎம்முக்கு தலைமைச் செயலர் ஐஏஎஸ்க்கு இழுங்க. அங்கேருந்து இழுக்க ஆரம்பித்தாதான் 10 ரூபாய் ஏக்கம். இல்லை இல்லை, அதில் அண்ணன் சொல்கிறாரு ஃபார்வர்டு போகுது. இல்லைண்ணே, சில கோப்புகள் அங்கே தான் இருக்குது. என்னது அதை கேட்கணும். என்ன கேட்கணும்னா தமிழக மாலையே பிரச்சனையை கேட்கணும். நீங்கள் மாவட்ட பிரச்சனை கேட்டால் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். அவனுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டுங்களா. மாநில பதிவுத்துறை தலைவர் வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமாக கடந்த 10 ஆண்டுகள் போட்ட அரசாணையை எனக்கு கொடு, நான் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணுறேன். வர 15ஆம் தேதி எனக்கு அப்பாயின்மெண்ட். எங்கே என் பக்கத்தில் யார் உட்காரணும்? மாநில பதிவுத்துறை தலைவர் ஐஏஎஸ் உட்காரணும், அல்லது அவர் இருக்க மாட்டார், அவருக்கான பிஏ உட்காருவாங்க. மொத்த சர்க்குலர் வரும். ஏன்னா இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க பத்திரப்பதிவு கட்டணத்தை, டாக்குமெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்து ஆன்லைனில் போட்டு விட்டோன்னு வைங்களேன், சாதாரண நீங்களும் போய் ரெஜிஸ்டார்கிட்ட 50,000 மிச்சம் பண்ணுவீங்க. இல்லாட்டி இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், பண்ண மாட்டேன், இவ்வளோ கட்டணம் தான் பண்ணுவேன் அப்படின்றான். அந்த பத்திரப்பதிவுத்துறையோட பத்திரப்பதிவுத்துறை வழிகாட்டி மதிப்பு சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு அளவிலான எந்த சுற்றறிக்கையும் பொதுவாக வெளியிடாத ஆன்லைனில், உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் ஆன்லைனில் வெளியிடப்படுகிறது. என்னது இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளியிடணும். சம்பாதிக்கிற வருவாய் ஈட்டுற சுற்றறிக்கை வெளியே வராது ரைட்டுங்களா. அப்படி பாலிசியை பிடிக்கணும் மாநில அளவில் கேட்கறதுல, பாலிசியை பிடிக்கணும். குடு அது அவங்க எல்லாம் இருக்கு, அது ஃபார்வர்டு பண்ணி வட்டாட்சியத்தை சப்ரீடியில் கேட்க முடியாது. அதுபோல நில நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன கேட்கணும், என்னது என்ன கேட்கணும், அது வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் மேட்டர். அது உங்களுக்கு தெரியாது, ஆர்டிஐ தெரியும். என்ன கேட்கணும் அது தெரியாது. அதுதான் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கமும் என்கிட்ட வராங்க, சப்ஜெக்ட் மேட்டர். அண்ணே இது என்னண்ணே, இது இப்படி பண்ணுங்கண்ணே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக கேட்கலாம் என்பது தான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். தாராளமாக மாநிலமாக கேட்கலாம். அப்போ நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன், 5 சொல்லியிருக்கேன். யாராவது ஒரு தோழர் எப்பா நிலத்தை நிர்வாகம் பண்ணுறதுல 5 ஆணையரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், யாராவது ஒருத்தர் வாலண்டியராக சொல்லுங்க. ஆ ஆ சொல்லுங்கண்ணா கத்தி, எல்லாருக்கும் கேட்கணுண்ணா. ஆ நில அளவைத்துறை, அதுவும் தனி பாடி, எல்லாத்தோட பிணைஞ்சிருக்குது. அது என்னது அது தனிப்பாடு. சூப்பர், ரொம்ப நல்லது. அவர் கை தட்டுங்கண்ணா ரைட். அப்போ இந்த 5 துறையிலையும் இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. நில வரி, அதாவது நிறைய நிலம் இருந்தால் அதை எடுத்து நல்லா கவனிக்கணும்.
நிறைய நிலம் இருந்தா ஒருத்தர்கிட்ட நிலச்சு வாழ்ந்துட்ட அதை எடுத்து நிலம் இல்லாத மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நில சீர்திருத்தத்துறையோட வேலை, லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டோட வேலை விவசாய நிலங்களுக்கு. ஆனால் நகர்ப்புறத்தில் நிலம் இருந்தால், அதிக நிலம் இருந்தால் அதை எடுத்து இல்லாதவங்களுக்கு வீடு ஒப்படைக்கணும்னு நகர்ப்புற நில உச்சவரம்புன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது நில சீர்திருத்தத்துறையில் வராது, அது நிலவரி திட்டத்தில் வருது. நல்லா கவனிச்சிக்கங்க. நிறைய பேருக்கு இதே குழப்பம்தான், உபரிநில உச்சவரம்பு விவசாய நில உச்சவரம்பும் நகர்ப்புற நில உச்சவரம்பும் நில சீர்திருத்தத்துறையின் கீழ் வருதுன்னு நம்புகிறான். இல்லை, விவசாய நில உச்சவரம்பு நில சீர்திருத்தத்துறையின் கீழே வருது, ஆனால் நகர்ப்புற நில உச்சவரம்பு நிலவரி திட்டத்தின் கீழே வருது. எதில் வருது? நிலவரி திட்டத்தின் கீழே வருது. இந்த நாட்டு புரியாமல் அதிகாரியே ரிப்ளை கொடுக்குறான், என்னது அதிகாரியே ரிப்ளை கொடுக்குறான். அப்போ இந்த அஞ்சையும் முதல்ல டாப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? டாப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சில் இருந்து போடப்படுகின்ற உத்தரவு, இந்த அஞ்சு துறையிலிருந்தும் போடப்படுகின்ற ஆணை, இந்த அஞ்சு துறையிலிருந்து போடப்படுகின்ற தகவல்கள் அனைத்து எங்கே இருக்கு தெரியுமா? அனைத்து எங்கே இருக்கு தெரியுமா? உங்கள் கிராம நிர்வாக அதிகாரியுடைய கணக்கில் அது பிரதிபலிக்கும். இங்கே பார்த்தா இது கண்ணாடி, இங்கே பார்த்தா மாநில அளவில் இருக்கிற நிர்வாகம் உனக்கு தெரியல அப்படின்னா நீ வந்து ஜெயிச்சிட மாட்ட, புரிஞ்சுக்கோ. கண்ணாடி கிராம கணக்கில் இருக்கிறது, கிராமத்தோட கணக்கு இல்லை, கிராம கணக்கில் இருக்கிறது. நிறைய பேர் அந்த கிராமத்தோட கணக்கு நம்புற தப்பு. இது கண்ணாடி, இதை நீ இங்கே பார்த்தினா அங்கே வரைக்கும் போகணும். எங்கே வரைக்கும் போகணும்? மா அந்த அஞ்சு ஆணையரகத்தோட ஆணையர் வரைக்கும் போகணும். இதுதான் பரஞ்சோதி பாண்டியனோட பார்வை. போய் கணக்கை பார்த்தனா அப்படியே சினிமாவில் வர மாதிரி சும் 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 சுப்பிட்டு மண்டைக்கு போய் அங்கே ஏறும், ரைட்டுங்களா? சொல்ல வருது அந்த விஷயம் உங்களுக்கு முதல்ல அது புரிஞ்சிட்டால், எது புரிஞ்சிட்டால், ரைட், விவோ சொல்றதெல்லாம் ஒண்ணுங்க, என்னது விவோ இதெல்லாம் ஆகாதுங்க, இது முடியாதுங்க, அப்படிங்க இப்படிங்க. நீ ஏன் சோத்துக்கு தானே வேலைக்கு வந்த, பட்டா கொடுக்க வேலைக்கு வந்த, செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என் மக்களுக்கு பட்டா வேணும், நான் வேலையை பார்த்துக்கிறேன்ட்டு புக்கை பார்த்து அங்கே போகணும், என்னது புக்கை பார்த்து அங்கே போகணும். அங்கே தட்டுற காய்க்கு நாளைக்கு வந்து அறிக்கை எழுதுவான், கொடுக்கலாம், என்னது கொடுக்கலாம். எக்கோ இருக்கா? வெளியே கேட்கணும், உள்ள இருக்கிறவங்களை கேட்கணும்ல ஐயா. இல்ல, அவங்களுக்கு எரிச்சல் ஆயிடுச்சுன்னா சப்ஜெக்ட் உள்ள போவாது. ஐயா நான் கத்தி பேசுறேன் மணி, எனக்கே மைக் பிடிக்கலப்பா, தலைவர் உத்தரவு கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இந்த அஞ்சு துறையோட நாட்டு முடி இப்ப நமக்கு தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளும் இந்த காலில் போய் சேருது, அஞ்சு பாதங்களில் போய் சேருது, காலில் நம்ம உள்ள இருக்கிற உள்ளுறுப்போட நரம்பெல்லாம் நம்ம பாதத்தில் போய் சேருது, அப்படியா? அது போல எந்த கணக்கை பார்த்தா, நான் கணக்குன்னு பொதுவான வார்த்தை சொல்கிறேன், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த கணக்கை பார்த்தா நில நிர்வாகத்துறையோட அஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. கிராம கணக்கு அண்ணன் சொல்லுங்க, சங்கர் கோயில்காரருக்கு ரைட்டுங்களா? கை தட்டுங்க. கிராம கணக்கு
அண்ணே ஏன கிராம கணக்குன்னு சொல்றீங்க அப்படினா, நல்லா கவனிங்க. சில ஊர்ல தான் நிலையான பதிவேடு யூடிஆரோட அச்சடிக்கப்பட்ட ஆ பதிவேடு இருக்குது. சில ஊர்ல நகர நில அளவை கணக்கு இருக்குது, டிஎஸ்எல்ஆர் பட்டா கணக்கு இருக்குது. சில இடத்துல நத்தம் நிலவரி திட்ட கணக்கு புத்தகத்துக்கு விஓ கிட்டயே இருக்குது. சில ஊர்ல ஏ ரிஜிஸ்டரே கிடையாது. ஊட்டிக்கு போயிட்டீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் போயிட்டீங்கன்னா அடங்கல் மட்டும்தான் இருக்கும், கிடையாது. இதோ இப்போ நான் சிவகாசி, சிவகங்கை, திருப்பத்தூர் இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா சர்வே நடக்கலன்னு. அங்க ஒன்லி என்ன இருக்குதுமா, கிரவுண்ட் ரெண்ட் பதிவேடு இருக்குன்னு. கிரவுண்ட் ரெண்ட் ஜிஆர் பதிவேடு தான் இருக்குது. அப்படி தமிழ்நாடு முழுக்க நான் கணக்குன்னு சொன்னது என்ன அர்த்தம்னா, அங்கே என்ன வேணா இருக்கலாம். என்னது பராமரிக்க, கணக்கு பராமரிப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ அந்த கிராம கணக்கை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஊரில் ஏ ரிஜிஸ்டரே வரல, யூடிஆரே நடக்கலை அப்படின்ட்டா, இந்த நில அளவைத்துறைக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு எனக்கு கேள்வி வரும், ரைட்டுங்களா? அவனுக்கு பிரச்சனை இருக்கு. அவன் என்ன சொல்லுவான், நிலநிலைத்துறை இதெல்லாம் வந்து ஜென்மநிலம், இதெல்லாம் வந்து பிரச்சனை அப்படின்னா, இது நில நிர்வாகத்துறையோட வேலையாச்சு, அவையா இதை அப்படி மேலே போனோம், ரைட்டுங்களா? ஊட்டி பக்கம் போயிட்டான், கிருஷ்ணகிரி பக்கம் போறோம், நில அளவைத்துறை இப்பதான் பண்றான் சர்வே. ஏன்பா பைமாசி லேண்டுக்கு நின்று சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, சார் நிலவரி திட்டமே நடக்கல சார், இது நிலவரி திட்டமே நடக்கல அப்படின்னுவான். அப்படி அந்த ரூட் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு போனோம் நீங்க, அப்பதான் கணக்கு, கிராம கணக்கு, மாநில நில நிர்வாகத்தோட அவலட்சணத்தை கண்ணாடி போல காட்டும். நில நிர்வாகத்தோட, நில சீர்திருத்த துறையோட, நில வரி திட்டத்தோட துறையோட, நில அளவை துறையோட நாலு துறையோட விஷயத்தையும் இது காட்டும். இந்த நாலு துறைகிட்ட இருந்து வாங்கின தகவலை கணக்கா வச்சுக்கிட்டு வருவாய் பேரிடர் நில நிர்வாகம் வந்து உங்களுக்கு வேலை செய்யுது, அது ஃப்ரண்ட் ஆபீஸு என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ பாயிண்ட் ஒன்று, கிராம கணக்கு காட்டும், மேலே வரைக்கும் போற அளவுக்கு தெரியணும். நீ சாதாரண டீ கடையில் டீ குடிச்சு சாமானியனுக்கு தகவல் சொல்றவனாவும் 10 ரூபாய் கட்டுக்காரன் இருக்கணும். நாளைக்கு முதலமைச்சர்கிட்ட நேருக்கு நேர் சீட்டில் உட்காந்து தமிழ்நாட்டில் 5 டிபார்ட்மெண்ட்லையும் இப்படி இப்படி பிரச்சனையா சொல்லக்கூடிய அறிவாளியாக இருக்கணும், அப்போதான் மதிப்பான். லைட்டாக சொல்ல வருது, இப்போ இதெல்லாம் எப்படி கிடைக்கும் சார்? இவ்வளோ தகவலும் தகவல் எறும்பு உரிமை சட்டத்தில் தான் 5 ஆண்டாக எடுத்தோம். என்னது இவ்வளோ தகவல் எதில் எடுத்தோம்? தகவல் எறும்பு உரிமை சட்டத்தில் தான் எடுத்தோம். இதெல்லாம் அவங்க வெளியிடலை, அப்போ எடுத்தோம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 5 துறை 5 டிபார்ட்மெண்ட் பட்டா வேணும், ரைட்? இப்போ கிராம கணக்கில் இது பொதுவான விஷயங்களுக்கு சொல்லிட்டேன், ஏன் உங்கள் ஊரில் நடக்கலை, ஏன் பட்டா வரல, இதெல்லாம் வந்து இந்த 5 டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, பட்டா இருக்கு, அப்போவும் உங்கள் சொத்தில் பிரச்சனை. என்னது அப்போவும் உங்கள் சொத்தில் ப்ராப்ளம், என்ன பிரச்சனை? நில அபகரிப்பாளர் அல்ல, சொந்தக்காரன்லேயே அண்ணன் தம்பி 5 பேர் 6 பேர் இருப்பான். அண்ணன் பெரியவன், தம்பி 10 வயசு, ரைட்டா? அண்ணன் தான் சாப்பாடு போட்டான், நிர்வாகத்தை அவன் தான் பார்த்தான், தம்பியை கடைசியில் ஏமாத்திடுவான். என்னது நில கணக்குகளுக்கு சோறு போட்டிருப்பான், படிக்க வச்சிருப்பான், சொத்தப்பட்டான், ஏமாத்திருப்பான், சொந்த அண்ணன் ஏமாத்திருப்பான், பாகப்பிரிவினை போடுவான். என்னது பாகப்பிரிவினை போடுவான், ஒன்றுக்காகாத சொத்தை மைனர் தம்பிக்கு எழுதிடுவான். என்னது ஒன்றுக்கே ஆகாது, நல்ல மெயின் ரோடு சுத்த இவன் எடுத்துக்குவான். இப்படி தமிழ்நாடு முழுக்க ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட சபல பேர்வழிகளான நம்ம அடித்தட்டு சாமானிய மக்கள் இன்னொன்று ஒன்றும் தெரியாதவனே ஏமாத்துவான். ஏமாத்துறோன்னா மேலே இருக்கிறவனை ஏமாத்திட்டானவன் அவனை நான் கில்லாடின்னு கூப்பிட்டு பாராட்டி சூப்பர் அப்படி சொல்லுவேன். ஏமாத்துற அவ்வளோ பேரும் கிராமத்தில் முதல் தலைமுறை படித்தவனாக இருக்கான். ஏமாத்த பாதிக்கப்படுற எவனுமே படிக்காதவனாக இருக்கான். படிச்சு முடிச்ச உடனே பேப்பர் எடுத்து படிச்சு முடிச்ச உடனே சொத்துல தான் ஏமாத்துறான். அப்போ நீ அரசு நிர்வாகத்தால பாதிக்கப்படுறது, முதல்ல சொன்ன தனிப்பட்ட ஆசாபாசம் சொந்த பந்தங்களுக்கு மூலமாக நீ ஏமாத்தப்படுற, உடனெல்லாம் அபகரிக்கப்படுது, அதற்கு விழிப்புணர்வு வேணும். அதற்கு விழிப்புணர்வு வேணும். அப்படி அவன் ஏமாத்தப்படும் பொழுது வருவாய்த்துறை, இந்த வருவாய்த்துறை மேலாண்மை நிர்வாகம் இருக்குல்ல, இந்த பேரிடர் நிர்வாகம், இந்த அதிகாரி இருக்கான்ல,
இவனோட உதவி இல்லாம ஏமாத்தவே முடியாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இவன் உதவி இல்லாம எந்த ஒரு நில அபகரிப்பு நடந்ததில்லை. இவனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நில மோசடிகள் நடந்ததே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து வகையான நில மோசடிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய நேரடியான அல்லது மறைமுகமான ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்ததில்லை. சரியா? எப்படி எல்லாம் ஏமாத்துவான் அப்பாவி சாமானியனை, அறிவாளி சாமானியன் எப்படி ஏமாத்துறான், அதாவது அப்பாவி சாமானியனை அறிவாளி சாமானியனை எப்படி ஏமாத்துறான், அதை பாதுகாத்து கொள்ள நாம் என்ன பண்ணணும், அதான் இப்போ அடுத்து நம்ம பேச போகிறது. இப்போ ஒரு ஊரில் ரெண்டு சர்வே நடந்திருக்கும், ஒரு சர்வே பழைய சர்வே, அதுக்கு பழைய சர்வே நம்பர் 10, இன்னொரு ஊரில் புது சர்வே ரீசர்வே பண்ணிட்டாங்க அதே ஊரில், இன்னொரு சர்வே நம்பரில் அதுக்கு அதே இடத்துக்கு சர்வே நம்பர் 20, ரைட்டுங்களா? சர்வே நம்பர் 10, சர்வே நம்பர் 10, சர்வே நம்பர் 20, ரெண்டுமே அப்பாவி சாமானியன். சர்வே நம்பர் 10, சர்வே நம்பர் 20, அப்பாவி சாமானியனது. ஆனால் அந்த இடத்துக்கு பழைய நம்பர் 10, புது நம்பர் 20. இந்த அறிவாளி சாமானியன் வரம் பாருங்க, இந்த அறிவாளி சாமானியன் என்ன பண்ணுறான், இப்போ வச்சிருக்கிறான்ல 20, இவனுக்கு பழைய சர்வே நம்பர் 20. யாருக்கு இப்போ அறிவாளி சாமானியனுக்கு பழைய